வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு நம்ம சேனல்லே வராத ஒரு புதுசான வீடியோ பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அதாவது நம்ம சேனல்ல மட்டும் வராத வீடியோங்க, எல்லா சேனல்லையும் வந்திருக்கும். நம்ம சேனல்ல இன்னும் வரல. ஆக்சுவலா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் தாங்க ஆகுது. அதனால நீங்க எனக்கு ஐடியாஸ் கொடுங்க, எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து அதுக்கு அடுத்து போடலாம். பேபி ஃபுட்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கேன் நான் நம்ம சேனல்ல, அண்ட் மீஷோ ஹால்ஸ் கூட நிறைய போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ட்ரெஸ் ஹால்ஸ் கூட போட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸுமே அப்லோட் பண்ணுறோம். எல்லாமே நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், சரி இன்னும் கொஞ்சம் வீடியோ போகலாம், நமக்காக ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு என்ன ஒரு பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீஷோ ஹால் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த பார்சல் எல்லாமே நான் வந்துட்டு மீஷோ, அப்புறம் ஒரே ஒரு பார்சல் மட்டும், அதாவது இது ஒன்று மட்டும் என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணது, இது மட்டும் நான் ஷாப்ஸிலேருந்து வாங்கியிருந்தேன். டீட்டெயிலாக சொல்கிறேன், இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்லேருந்து பார்க்கலாம், சின்ன சின்ன ப்ராடக்ட்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த இதில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து ஒய்ஃப்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டு மெயினாக காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டும் பார்க்க போகிறோம். அண்டு வேறு ஜென்ஸ் கூட பார்க்கலாங்க. நம்மளோட இதில் வந்துட்டு நம்ம வந்து ஜாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டாததுனால எது எது அது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்துட்டு நம்ம வந்து இந்த பேப்பர் எல்லாமே வச்சு ஒட்டி வச்சுருப்போம், எல்லாமே வந்து தண்ணி பட்டு அழிஞ்சு அந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டபிளாகவே இல்லை. ஸோ இந்த ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இதோட ரேட் வந்துட்டு 133 ருபீஸ் வந்துச்சு, அண்ட் இதில் வந்து ஒரு 120 ஸ்டிக்கர்ஸ் கிட்ட. ஸோ என்ன கேட்டால் வந்து இது ஒரு சூப்பர் டீல் தான் சொல்லுவேன், ஆஃபரில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு யாராவது தெரியும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அழகாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்க. எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பா நம்ம ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்த குட்டி ப்ராடக்ட் பார்த்தீங்களா, உண்மை இல்லாத மாதிரி இருக்கா அந்த ப்ராடக்ட். இது ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். இந்த ப்ராடக்ட் இப்ப ரீசெண்டாக எல்லா யூடியூபர்ஸுமே வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க, சரி ஒய் நாட் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்ட்ராப்ஸ் மாதிரி ஒரு குட்டி குட்டியா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வெஸ்டர்ன் வியர்ஸ் போடுறோம், இல்லைனா வந்துட்டு ஒரு சாரி கட்டுறோம், நமக்கு சாரி கீழே இறங்கும், வெஸ்டர்ன் வியர் போட்டு டக்குன்னு குனிய முடியாது, கொஞ்சம் லூஸாக இருக்கும், அது ஃபிட்டெல்லாம் கரெக்டாக இருக்காது, நமக்கு குனியும் போது வந்து ஒரு ஹார்டாக தெரிகிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எம்பாரசிங் மூமெண்ட் எல்லாம் நம்ம வந்து இது இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு அழகான ஒரு ஸ்டிக்கர், அதாவது ஆக்சுவலா இந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல, அதான் என் லைஃபோட டார்கெட். ட்ரீம் ஹவுஸ்ல வந்து ஒயிட் கலர் கவுண்டர் டாப் வச்சு, ஏன்னா அது வந்து ஒரு எலகண்ட் லுக் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு கிளாஸியா இருக்கும் கிச்சன் பாக்குறதுக்கு. எல்லாராலையுமே டக்குன்னு அஃபோர்ட் பண்ண முடியுமான்னா அது வந்து பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம், கவுண்டர் டாப் ஸ்டிக்கர்ஸ் இதில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸும் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ரெண்டு ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், இது வந்து ஒரு ரோல் தான் வரும் ஒரு இதுக்கு, நான் ரெண்டு ரோல் போட்டிருந்தேன்.
நீங்க பார்த்தாலே தெரியுது ஒரு மார்பிள் டைல்ஸ் அந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட அவுட்புட்டும் நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ நான் வந்து கவுண்டர் டாப்பில் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன், கவுண்டர் டாப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஷார்ட்ஸில் பாருங்கள். ஆன்லைன் பே பண்ணும்போது மீஷோலலாம் நமக்கு இன்னொரு ஒரு கிரெடிட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 rupees நமக்கு கம்மியாகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு 30-40 rupees கிட்ட சேவ் பண்ணலாம் நமக்கு. ப்ராடக்ட்டை நான் வாங்கி ஒரு 3 months ஆயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் 3 months ஆயிடுச்சு, நான் இன்னுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. டைம் இல்லாத அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னா அந்த அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் எனக்கு டைம் இல்லை. பெரிய ப்ராடக்ட் இது வந்து, நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கியூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு நான் ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் இது. இப்போ வந்ததுலையே மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இது வந்து 300 rupees கிட்ட வந்துச்சு, ரொம்ப வர்த்துன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வர்த் இல்லை, அழகாக இருக்குல்ல, கியூட்டாக. இது வந்துட்டு இந்த உருளி சொல்லுவாங்க இல்லைங்களா, உருளி அப்படிம்பாங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்புக்காக நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணி இதில் வந்துட்டு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே வைப்போம். அண்ட் இதில் நீங்கள் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த இதில் வந்து ஒரு கேண்டில் ஹோல்டர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட், ஏன்னா இதெல்லாம் பித்தளையில் தான் வைப்பாங்க. பித்தளையில் வந்துட்டு நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதை வாஷ் பண்ண முடியாது, கருப்பு கருப்பாக பிடிச்சிடும், ஒரு மாதிரி கரையாக இருக்கும். தண்ணி வச்சு வச்சு ரெகுலராக வந்து அதை வந்து நம்ம மாற்றணும், இதுவுமே ரெகுலராக மாற்றணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வச்சா கூட ரொம்ப அழகாக இருக்கும், எலகெண்ட்டாக இருக்கும்ல வீட்டில். ரொம்ப வந்து ஒரு மெட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லாவே வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ், இப்படி உடஞ்சிரும் தொட்டாலே நெளிஞ்சிரும் அப்படிலாம் இல்லை. மெட்டல் தான் கேட்குதுல, மெட்டல் தான், நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது, இழுத்தாலாம் வராது, இழுத்தாலாம் வளைகிற மாதிரி அப்படிலாம் இல்லை, நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது. அப்புறமா இந்த ஒரு இது ஆக்சுவலாக இது நான் ஆர்டர் பண்ணல, என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, நான் குடுறா வீடியோ போட்டுட்டு தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பீக்கர், ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் கொடுக்கணும், ஒரு ஹோம் தியேட்டர் வந்து இது பண்ணணும் அப்படின்னு. எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, ரொம்ப அஃபோர்ட் பண்ணி அவ்வளோத்துக்கு பண்ணணுன்ற அவசியம் இல்லை, என்னோட மைண்ட் செட் அது நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்துட்டு அது பிடிக்கலாம், அவங்க வந்து பண்ணிக்கலாம், நான் அதை பற்றியெல்லாம் குவஸ்டின் பண்ணலை. பட் என்னோட மைண்ட் செட்டுக்கு அது தேவையில்லையே அப்படின்னு தோணும். நம்ம வந்து சமையல் பண்ணிட்டு இருப்போம், அப்போ நம்ம மைண்டுக்கு தோணும் நல்லா சவுண்டாக பாட்டு வச்சுட்டு நம்ம வந்து சமைக்கணும்னு தோணும். ஆனால் நம்ம பொசிஷனுக்கு சொன்னது தானே நமக்கும் அது அஃபோர்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ட்ரீம் ஹவுஸ் பண்ணும்போது லைக் அப்போ ஓகே, இப்போ தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசியாகவும் இருக்கும் பார்க்க அப்படின்னா, இந்த மினி ஸ்பீக்கர் நான் சொல்லுவேன், ரொம்ப 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 க்யூட்டாக இருந்தது, சவுண்டு வந்து வேற லெவலில் கேட்குதுங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்களேன், இதை பார்த்துட்ருக்குறவங்க கெஸ் பண்ணிடுங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிடுங்க. சொன்னால் நம்பவே மாட்டீங்க, வெறும் 300 rupees தான். இதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆன் பண்றது கிட்டச்சா அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது ப்ளூடூத்ல நம்ம கனெக்ட் பண்ணா போதும், பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நம்மளோட மொபைல் சார்ஜர்ல அப்படி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணா நான் திட்டிகிட்டே இருப்பேன், ஏங்க ஏன் ஆர்டர் பண்ணுறீங்க, நான் இவ்வளோ ஆர்டர் பண்ணுறதா என் கணக்கு தெரியாது, அவங்க ஆர்டர் பண்ணி ஏன் ஆர்டர் பண்ணீங்க என்கிட்ட கேட்காம எதுக்கு ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லிச்சு கேட்டுகிட்டே இருப்பேன். பட் ஸ்டில் இதை பார்த்தோன்னே கியூட்டாக இருக்குடா, குருவா பார்த்துட்டு தரேன்னு நானே நான் வச்சுக்கிட்டேன்.
எங்க வேணுமோ நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்ப அலெக்ஸா எல்லாம் வாங்குறோம், அதெல்லாமே ரொம்ப ரேட் காஸ்ட்லி இல்லைங்களா? அது அந்த அளவுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப ரொம்ப குட்டி, நம்ம பர்ஸ்ல கூட போட்டு அப்படி வச்சுக்கலாம், கொண்டு போகலாம், எங்க போனாலும் கொண்டுட்டு போகலாம். அங்க வச்சு ஸ்பீக்கர் வேணும்னா இதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். வேணா கண்டிப்பா பை பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ்ல நான் கொடுக்குறேன், சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன். ஏன்னா இதுல கொடுத்தோம்னா காப்பி ரைட்ஸ் ஆயிரும். சோ நான் ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு டிவோஷனல் மைண்ட்ல நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இப்போ வந்து இந்த விளக்கு வைக்கிறோம், அந்த விளக்குலாம் நம்ம பொருத்துறதுக்கு வைப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தட்டு வச்சு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தட்டுக்கு பதிலாக இதுக்கு மேலே விளக்கு வைக்கலாம். சூப்பராக இருக்கும்ல? இதுக்கு மேலே சூப்பராக இருக்குங்கிறத விட இது வந்து ஒரு சாஸ்திரம், இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏத்தாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். இது கீழே இப்படி வந்து க்யூட்டாக ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம இப்படி வச்சுட்டா போதும். அதே மாதிரி ஒரு மூணு இது இது மாதிரி வந்துச்சு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில். இது குட்டி சைஸு, இது மீடியம், இது லார்ஜ். இதோட நேம் எனக்கு தெரில, தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், பட் ரேண்டமாக நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இது கிடச்சிது. ஸோ டக்குன்னு வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தான் நான் வந்து மீஷோலேருந்து ஃபைண்ட் பண்ணியிருந்தேங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராடக்ட்ஸை போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது, வந்துட்டே இருக்க போகுது. ஷார்ட்ஸ்ல எல்லாவோட அவுட்புட்டும் இருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துருங்க, மறந்துடாதீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.